ஜாபை கண்டினியூஸாக பண்ணணும். ஏதாவது ஒரு பிரேக் வந்தால் கூட அதிலிருந்து திரும்ப ஓவர் கம் பண்ணி அந்த ஜாபில் எப்படி கண்டினியூ எடுத்துகிட்டு போகணும். மிஸ்ஸஸ் நிசாம் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப கௌரவமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னோடய பேரே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ராமலக்ஷ்மி இஸ் ராமலக்ஷ்மி. எனக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, நான் எப்படி என்னோடய பொட்டென்ஷியலை நான் எப்படி வந்தேன், நான் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லா இடத்துலையுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு பொட்டென்ஷியலாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். பிடிச்சதை பண்ணுறதை விட ஏதாவது பண்ணணுன்னாவது நினைங்க. அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு அதோடைய வழிகள்லாம் கிடைச்சிரும். ஹலோ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஜோஸ்டாக் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை பேச வச்சதுக்கு. இதை பார்த்துட்டு இருக்க ஜோஸ்டாக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத விட ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஆஃப் யுவர் டைம் ஸ்பெண்டிங் யுவர் ப்ரெஷியஸ் டைம் டு வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ எம் ராமலக்ஷ்மி. என் பேர் ராமலக்ஷ்மின்னு சொல்கிறதுல அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், நான் வந்து ஒரு டவுன்ஷிப் பேக்ரவுண்ட்லேருந்து வளர்ந்து வந்து சென்னைக்கு படித்த ஒரு பொண்ணு. மெயினாக என்னென்னா ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் வந்து ஒரு விமன் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும் எப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இன்னும் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல, இல்லை எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, பொறுப்பு இருக்குது, என்னால் வந்து வேலைக்கு போக முடியல, அப்படி அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா நானும் வந்து ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு தான். ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னா அதை எப்படி கன்னியூவாக எடுத்துகிட்டு போகணுன்ற பாயிண்ட்டு தான். எனக்கு சைல்டுஹுட் எய்ம் என்னென்னா நான் ஒரு ஜாபில் இருக்கணும், ஜாபை கண்டினியூஸாக பண்ணணும். ஏதாவது ஒரு பிரேக் வந்தால் கூட அதிலிருந்து திரும்ப ஓவர் கம் பண்ணி அந்த ஜாபில் எப்படி கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகணும். ஆஸ் ஒரு ஃபீமேலாக வந்து அது யூஸ்வலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு மேரேஜ் வரப்போ தேர் வில் பி எ கேப், அது மெயினாக வந்து கிட்ஸு அதை பார்த்துக்கணும், அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும், அதை மாதிரிலாம் பேசுவாங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பிஸ்னஸில் நான் வந்துட்ட பிறகு எப்படின்னா என்னை எல்லாருமே மிஸ்ஸஸ் நிசாம் தான் சொல்லுவாங்க. மை ஹஸ்பண்ட் நேம் இஸ் நிசாம் அப்பாஸ். ஸோ மிஸ்ஸஸ் நிசாம் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப கௌரவமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னோடய பேரே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ராமலக்ஷ்மின்னு சொல்கிறதே எல்லோரும் மறந்துட்டாங்க. ஸோ நான் சம்டைம்ஸ் என்ன சொல்லுவேன்னா மிஸ்டர் ராமலக்ஷ்மின்னு அவருக்கு சொல்கிறதுக்கு யாராவது நிசாமை பார்த்து மிஸ்டர் ராமலக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் ராமலக்ஷ்மி ஹஸ்பண்ட் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யூஸ்வலாக கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த என் பேரை மிஸ்ஸஸ் ராமலக்ஷ்மி நிசாம் சொல்கிறது கூட ஐ டோன்ட் லைக். ராமலக்ஷ்மி இஸ் ராமலக்ஷ்மி. எனக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, நான் எப்படி என்னோடய பொட்டென்ஷியலை நான் எப்படி வந்தேன், என்னோட இதில் எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப்பில் சக்ஸஸ் ஆனேன். சக்ஸஸ் இல்லை, ஃபேஸிங் ஐ ஹாவ் மோர் சேலஞ்சஸ் டு கம் அக்ராஸ் தட். பட் ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸில் ஐ கேன் எக்ஸ்பிளைன் மோர் டு யூ. ஏன்னா எல்லோரும் படித்து முடிச்சோடனே கேம்பஸில் கிடைக்கும், செட்டில் ஆவாங்க, அதே மாதிரி தான் எல்லாமே. பட் என்னோடய ஃபோக்கஸ் என்னென்னா இன்ஜினியராக டாக்டராக வக்கீலான்றது இல்லை, ப்ரொஃபஷனலில் ஜாபு கண்டினியூஸாக போகணும். ஏதாவது ஒரு கேப் வந்தாலும் திரும்ப அதை ஓவர் கம் பண்ணி ஜாபில் எப்படி போகணும். அப்படி ஒரு இன்சிடென்ட் வர்றப்போ, ஒரு குழந்தைன்ற ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ, எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஒரு கேப் வர்றப்போ, இன்ஃபேக்ட் எனக்கு கேப் இல்லை, நான் வந்து பிஸ்னஸில் இருக்கிறேன், பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன சேலஞ்ச் வந்துச்சுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் இன்னொரு இண்டஸ்ட்ரி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு, பயங்கர வெல் நோன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவருடைய ஒய்ஃபு, ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு 40 பீப்புள் இருக்கிற கம்பெனியை ரன் பண்ணுறேன், ஃபினான்ஸ் பார்த்துக்கிறேன், மேன் மேனேஜ்மெண்ட், சப்ளையர் பேசுகிறேன், கிளைண்ட் மேனேஜ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் நான் அதிலிருந்து மாற்றி இன்னொரு செக்மெண்ட் போகணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்ன அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு வந்து ஜெண்டர், செகண்ட் பாயிண்ட்டு வந்து ஒரு இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் புதுசு. நார்மலாக ஒரு மேல்னா வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ண முடியாது, இதெல்லாம் யூஸ்வலாக சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அப்போ நான் வந்து இதுக்கு கண்டிப்பாக நான் அதை பண்ணியே ஆகணும், அப்படின்னா என்னை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணோன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கணும். சரி, யூஸ்வலாக எனக்கு ஒன்று கிடைக்கலன்னா யூஸ்வலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இப்போ என்னோடய கரண்ட் என் கிளாஸ்மேட்ஸ், என்னோடய ஜூனியர்ஸ் சீனியர்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஆர் கிஃப்டட் வித் அ குட் ஹஸ்பண்ட், gifted with a good supporting parents, in-laws and kids. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லா இடத்துலையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்ஃபேக்ட் நான் சப்போர்ட் பண்ணப்போ அவங்க எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. 1 இயர் நடுவில் வந்து ஐ வாஸ் இன் ட்ராவலிங், டெல்லி போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன், குழந்தைய பார்த்துக்கணும், எல்லா அதே ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம்லாம். ஒரு 35+ இயர்ஸில் வந்து அகெயின் காலேஜ் போய் ஒரு கோர்ஸ் படிக்கணுன்றதை வந்து
ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. கிடையவே கிடையாது. யாருமே பண்ணாததுனால அது அச்சீவ்மெண்ட், நான் பண்ணதுனால அது அச்சீவ்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் என் கூட இருந்ததுலேயுமே யாருக்குமே அந்த ரிஸ்க் எடுக்க, ரிஸ்க்ன்றதை விட ஒரு 24 hours டைம், 8 hours வந்து நம்ம தூங்க போகிறோம், 16 hours ஒரு கால்குலேஷன், 6 hours மேக்ஸிமம் ஐ கேன் பிளான் ஃபார் மை ஹவுஸ் ஒர்க். அது எவ்வளோ போட்டாலும் அவ்வளோதான், ஏன்னா எனக்கு டைம் ஷார்ட் உண்டு, நான் அப்படி வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ ஐ எம் கெட்டிங் 10 potential hours, அதில் 8 hours தான் எந்த ஆஃபீஸ்லையும் உங்களை வேலை பார்க்க சொல்லுவாங்க. அடிஷ்னலி நீங்கள் பண்ணுறதெல்லாம் அது உங்களுடைய ஸ்கில் செட். அப்போ ஒரு 2 hours டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு எடுத்தால் கூட 8 hours என்னால் டெஃபினட்டாக வேலைக்கு போக முடியுன்ற அந்த டயத்தை நான் ஏன் அது வேஸ்ட் பண்ணணும்? உட்காந்து பேசுகிறது இல்லை, போகிறது பண்ணுறது இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது எஜுகேஷனில் எங்கேயாவது போகலாமா? இப்போ நான் வந்து பாம்பே போகிறேன், இப்போ சென்னையில் என் பொண்ணை யார் பார்த்துப்பான்னா, ஆப்வியஸ்லி பேரண்ட்டோ ஹஸ்பண்டோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நான் ஏதாவது அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஏதாவது பண்ணுனா அவங்க வந்து அதை கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அகெயின் அதை ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஒரு அவங்கள கன்வின்சிங்ன்றதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எப்படின்னா, இது எதுக்கு பண்ணணும், இதையே நீ பண்ண போகிற, இதை பண்ணி நீ என்ன சாதிக்க போகிற, எல்லாரையும் மாதிரி நீயும் ஜாபில் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஓனராக இருக்கிறப்போ யூ ஆர் கெட்டிங் மணி, தென் ஒய் யூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்? டிஃப்ரெண்ட்டுன்னு கிடையாது, எனக்கு ஜாபுக்கு போகிறத நிறுத்தவே கூடாது. அதில் மணின்றது பாயிண்ட்டை தாண்டி என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ் அங்கே. எனக்கு ஐ எம் நாட் டிபெண்டிங்னு நான் சொல்ல வரல, இட்ஸ் ஆல் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டாக தான் இருக்கணும். பட் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ற விஷயத்தில் ஐ எம் வெரி வெரி கீன். பிகாஸ் நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறது ஓகே, நீ செஞ்சு தான் ஆகணும்னா ஐல் கெட் இரிட்டேட்டட். பிகாஸ் செய்யின்னு சொன்னால் மட்டும்தான் நான் செய்வேன், இதை செய்ய தான் ஆகணும்னா நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். அதை ஏன் நான் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு அந்த ஆப்போனண்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு அவங்க கொடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு கன்வின்சிங்கான ஆன்சர் கொடுத்துட்டு வெளியே வர்றது தான் யூஸ்வலாக என்னோட பாயிண்ட்டு. இது வந்து அது சுப்பீரியராக இருந்தாலும் சரி, என்னோடய கொலீகாக இருந்தாலும் சரி, யூஸ்வலாக என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். என்னோடய பாயிண்ட் என்னன்னா, நான் கன்வின்சிங்காக பேசி நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாதிச்சுக்குவேன், அது என்னோடய பாயிண்ட்டு. அதுக்கு அவங்களுக்கு நான் என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை நான் ரெடியாக கொடுப்பேன். இங்கே ஒரு ஜெண்டர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வருது அப்படின்னா ஐ டெஃபினெட்லி டோன்ட் அக்ரி. பிகாஸ் ஜெண்டர் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ். நான் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்காக நான் வந்து வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி, ஐம் நாட் பிளேமிங் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் எனக்கு நிறைய வருத்தம் என்னென்னா, என்னை விட பொட்டென்ஷியலாக இருந்த சீனியர் ஜூனியர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி என்னையே ஓவர்டேக் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அவங்க அதை என்கிட்ட ஃபோன் பண்ணி, நீ உன்னையை பார்க்குறப்போ வி ஆர் கெட்டிங் ஜெலஸ், நீ வந்து இன்னும் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறேன், நான் இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன், அந்த கண்ட்ரியில் இருக்கிறேன், யூ ஆர் ஸ்டில் இன் த இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் மேரிங், யூ காட் மேரிட் வித் அ இண்டஸ்ட்ரி பர்சன் சொல்லுவாங்க. 200% கிடையாது, ஹீ இஸ் ஆல்சோ நார்மல் ஹியூமன் பீயிங், நார்மல் ஹஸ்பண்ட். எந்த இடத்துலையுமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அது பர்சனலாக பேலன்சிங்கில் மட்டும்தான் ஐ வாஸ் மேனேஜிங். இப்போ சப்போஸ் ஒரு ரீசெண்டாக, இது உண்மையிலே நடந்துச்சு ரீசெண்டாக, ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட் வந்து கேட்குறாங்க, நான் வந்து ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சுது, நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ஜாபுக்கு திரும்ப வர்றது? ஏன்னா எனக்கு எப்போவுமே விமன் கிட்ட என்னென்னா, குழந்தைய ஸ்கூலில் விடுறது கூட்டிகிட்டு வர்றது இது அவங்களுடைய என்ன சொல்கிறது எழுதப்படாத கடமையாகவே கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நான் ஜெண்டரை ப்ளேம் பண்ண விரும்பலை. ஓகே, ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ மதர், ஐ டூ அக்ரி. பட் என்னென்னா, அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம மொத்தமாக போகிற 8 hour ஜாபை விடணுமா? அகெயின் மணி இங்கே மேட்டரே கிடையாது, அகெயின் அகெயின் மணி மேட்டர் கிடையாது. அதுக்காக வேலைக்கு வெளியே போய் தான் பண்ணணுமானா அதுவும் கிடையாது. பட் ஏதாவது ஒரு பொட்டென்ஷியலாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் வந்து அது இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம்லாம் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, 3:45 I'll get up, I'll go to bed by 9:30. அது பண்ணணுமானா வேண்டாம், பண்ணவும் வேண்டாம், அப்படியே இருந்துக்கலாம். பட் நான் வேற என்ன சாதிக்க போகிறேன்? அகெயின் ஐ இல் பி வாட்சிங் த டிவி, வாட்சிங் த சீரியல், இதெல்லாம் தான் இருக்கும். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் அதுக்கு எதுக்கு நம்ம படித்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா திரும்ப வீட்டில் உட்காந்து அதே இதை பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு? யூஸ்வலாக நான் அந்த கொஷின் கேட்பேன், நான் எதுக்கு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், நான் எதுக்கு அவ்வளோ தூரம் அலைஞ்சி? பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்னாலே ஐ டெடிகேட் மை செல்ஃப், அவ்வளோ பண்ணிவிட்டு திரும்ப அந்த சாம்பார் வைக்கிறது இட்ஸ் நாட் அ மேட்டர். பட் ஆனால் அதை பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஸ்டடீஸ் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு அதை பண்ண வேணாம் அப்படின்றது பாயிண்ட். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறப்போ ஒரு கேப்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்ற பாயிண்ட்டை மட்டும் அவங்க பார்க்கணும். முக்கியமாக என்னென்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த டெசிஷன் எடுக்கிறேன், இதுக்காக நான் வந்து இப்படி இந்த ஸ்டெப் எடுத்து இதை படிக்க போகிறேன், இல்லை இந்த கண்ட்ரி போகிறேன், இல்லை இந்த கம்பெனி போகிறேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு அவங்க மட்டும் பொறுப்படுத்திக்கணும். நான் ஒரு ஃபீமேல், எனக்கு இப்படியா, இதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் ஃபீமேலாக இருக்கனால நீங்கள் தான் எனக்கு இது செய்யணும்னு
நான் எந்த இடத்துலையும் கேட்டதில்லை யார்கிட்டையும், நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா இட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ் அகெயின் அகெயின். எனக்கு நீங்கள் நான் ஃபீமேலாக மேலான்றதை விட்டுட்டு நான் என்ன பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாலே ஐ திங்க் உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்குன்றது. எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா, யூஸ்வலாக அந்த பிக்கப் ட்ராப் ப்ராப்ளத்தால் தான் நிறைய ஃபீமேல் வந்து வேலைக்கே போகிறது இல்லைன்னா, ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட் ஒன்லி டு ஒர்க் இன் பிட்வீன் 8:30 to 1:30. ஃப்யூச்சரில் அப்படி ஒரு எய்ம் இருக்குது. அப்படி யாரெல்லாம் வந்து ஃபீமேல் வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு, ஏன்னா அகெயின் தேர் டிபெண்டிங் இன்லாஸ் ஆர் பேரண்ட்ஸ் இல்லை பிரதர்ஸ் இல்லை யாரையாவது ஒருத்தர் அவங்க கெஞ்சணும், அவங்க ரெண்டு நாள் ஊருக்கு போனால் இவங்க லீவ் போட்டுட்டு வேணால், ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். அதை நான் க்ராஸ் பண்ணி வந்ததுனால இந்த டைம் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஐ ஜஸ்ட் ஏன்னா நான் எதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக ஏரியாவாக க்ராஸ் பண்ணி வந்தேனோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், பட் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வரணும்னா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பீப்புள் ஷுட் பி ரெடி. என்னென்னா ஃபோக்கஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் வந்து ஒரு வேலைக்காவது போகணும், இல்லை நான் பொட்டென்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஒரு ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது போக முடியுமில்ல. நான் வந்து பொண்ணு, நான் வந்து என்ன பண்ணுறது, ரெண்டு குழந்தை நான் தான் பார்த்துக்கணும், யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்றதை விட்டால், விட்டுட்டு வெளியே வந்து யோசித்தா அதுக்கு ஒரு பதில் கிடைக்குன்றது என்னோடய பாயிண்ட்டு. மோரோவர் ஒர்க்கிங் விமன் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து பாஸ் எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை மென் வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காகவே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் க்ராஸ் பண்ண எல்லா ஜென்ஸுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். ஃப்ரம் த ஸ்கூல் டே காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் எனக்கு கூட வந்து நான் பார்க்கவே இல்லை யாரையுமே நெகட்டிவாகவே. நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் க்ராஸ் பண்ணல தெரில. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு நீ லக்கின்னு வாங்க கிடையாது, அப்படி நான் ஃபீல் பண்ணல. ஹவ் ஐ எம் பிஹேவிங், ஐ எம் கெட்டிங் பேக் த ரியாக்ஷன் ஃப்ரம் த பீப்புள். இதுதான், அதாவது நான் எப்படி ஒருத்தங்கிட்ட பேசுகிறனோ அப்படி தான் அவங்க என்கிட்ட பதில் பேசுவாங்கன்றது என்னோடய கான்ஃபிடன்ட் லெவல். ஸோ என் வாழ்க்கையில் எந்த விதமான மோசமான ஆண்களை நான் கடந்தே வரலை. எல்லாமே எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ண ஆண்களை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ வேலைக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக இதை நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாதுன்றது என்னோடய பாயிண்ட்டு. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, எப்போவுமே என்ன பண்ணிங்கனாலுமே பேசிகிட்டே தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறவங்களுக்குலாம் நின்று பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நின்று பேசுகிறவங்ககிட்ட நிமிந்து பார்த்தாலே அவங்க வந்து போயிடுவாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு நிமிந்து அவங்கள பார்த்தாலே அவங்க அடுத்த கேள்வி நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. எங்கிட்ட யாரும் கேட்டதில்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பதில் என்னோடய ஹஸ்பண்டுக்கோ இல்லை என்னோடய அப்பா அம்மாக்கோ மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நான் ஒரு ஆளுக்கு நான் சொல்லணும்னு கிடையாதுன்றப்போ அதை தாண்டி அவங்கள பற்றி நான் யோசிக்கவும் தேவையில்ல. ஸோ வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே யூ கேன் டூ ஆல் த சக்ஸஸ். அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. 10 பேரில் ஒருத்தர் பண்ணுறதுனால அது அச்சீவ்மெண்ட், பட் 9 பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட் வில் பிகம் அ நார்மல் திங். ஸோ எனக்கு இருந்த அந்த 9 பேரோ இல்லை என் கூட இருந்த ஃபீமேல் ஹூ ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிளிங் டு கம் அவுட், அவங்க இதில் வந்தால் கூட இன்ஃபேக்ட் பிகாஸ் எங்களோட கோர்ஸே நான் படித்ததே வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் தான். நீங்கள் ஓனாக ஆரம்பித்து டிபெண்ட் இல்லாமல் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு கோர்ஸை தான் நான் படித்தது. பட் அதை படித்து முடிச்சுட்டு சும்மா இப்போ நிறைய பேர், அதுக்காக நான் வேஸ்ட்டுன்னு சொல்லலை, தே ஹாவ் த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் சக்ஸஸாக இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் வந்தால், இது என்னென்னா இது வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் ஒன்லி மேல் ஹேஸ் டு, அதாவது ஆம்பளைங்க தான் பார்த்துக்கணும், ஃபீமேல் இது இந்த சப்போர்ட்டை பண்ணினாலே தே வில் பி வெரி ஹாப்பி. அது அதை பண்ணுனா இன்னுமே வந்து நிறைய உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்குன்றது என்னோடய பாயிண்ட்டு. பிடிச்சதை பண்ணுறதை விட ஏதாவது பண்ணணுன்னாவது நினைங்க. அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு அதோடைய வழிகள்லாம் கிடைச்சிரும். ஸோ இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்தால் கூட எனக்கு ஃபைன். எங்கேயுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அப்படின்ற ஒரு பிரேக் எதுலேயுமே வர வேணாம். அதுக்கடுத்து ஒரு கண்டினியூஷன் வரணும்னா அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அந்த பாயிண்ட் யோசித்தாலே ஐ திங்க் உங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிங்கான பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஜோஸ்டா ஸ்பெஷலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.